ஹாய் வணக்கம், நான் ஜெயின். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த ஆப் வந்து ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எப்பவுமே ஒரு குழப்பம் இருக்கும். நிறைய பாப்புலர் நேம்ஸ் இருக்குது, லைக் ஜெரோதா, ஷேர்கான், குரோ ஆப், ஏஞ்சல் பண், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் இதில் எதை சூஸ் பண்ணுறது, எதில் வந்து ப்ரோக்கரேஜ் கம்மியாக இருக்கும், எது வந்து நான் வந்து பிகினர், எனக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எது ஈஸியாக இருக்கும், இல்லை நான் அட்வான்ஸ்டாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு வந்து எது வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்றதுல எப்பயுமே ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ நம்மளுடைய யூசேஜ் என்ன, நம்ம என்ன மாதிரி எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரேடிங், நான் நம்ம டெய்லி உட்காந்து ட்ரேடிங் பண்ண போகிறோமா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோமா, நிறைய ஸ்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோமா, இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோமா, இப்படி நம்மளுடைய யூசேஜை பொறுத்து வந்து சூஸ் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ அப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது நம்மளுடைய யூசேஜுக்கு செட் ஆகிற மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஆப்ஸ்லாம் எது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஸோ அதுக்கு இன்னைக்கு வீடியோ ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம நேர வீடியோ போகலாம். ஸோ லிஸ்ட்ல நான் முதல் சொல்ல விரும்புறது, அதாவது இங்கே இதில் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்னு நான் சொல்றதுனால என்னுடைய ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் இது அப்படின்றது கிடையாது, நான் ரேண்டமாக தான் செலக்ட் பண்ணுறேன். பட் ஃபர்ஸ்ட் நான் சொல்ல விரும்புகிற ஆப் என்ன அப்படின்னா குரூ ஆப். ஸோ குரூ ஆப் வந்து ஏன் நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆப். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றுமே எனக்கு தெரியாது, ஷேர் மார்க்கெட் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கும், எனக்கு எப்படி போய் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாது, இதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ரொசீஜராக, எப்படி நான் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிப்பேன் அப்படிலாம் நினைக்கிறவங்களுக்கு குரூ ஆப் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஹேண்டியான ஆப்ஷனாக நான் வந்து பர்சனலி ஃபீல் பண்ணுறேன். குரூ ஆப்பில் அப்பார்ட் ஃப்ரம் இந்த அக்கௌண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து ஒரு ஒரு வகை, அதுவே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த ப்ரொசீஜர். அது வந்து நான் சொல்ல போகிற மோஸ்ட் ஆப்ஸ்லையுமே அந்த ப்ரொசீஜர் வந்து ஈஸியாக தான் இருக்கும். இதை தாண்டி அந்த ரிசர்ச் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஸோ என்னென்ன மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது, இதெல்லாம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் எப்படி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, ஆப்ஷன்ஸ்லாம் வந்து என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குது, இது எல்லாத்தையுமே வந்து அந்த ரிசர்ச் ஆப்ஷனில் வந்து ரொம்ப நமக்கு பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் குரூ ஆப் வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ குரூ ஆப்பில் எப்படி ஒரு அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீயாக நீங்கள் ஓப்பன் பண்ணுறது, அதை எப்படி உங்களுடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி எப்படி ட்ரேடிங் பண்ண ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ ஆல்ரெடி சேனலில் இருக்குது, அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ சப்போஸ் குரூ ஆப் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் இன் ஃபியூ மினிட்ஸ் உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா சார்ஜஸ் வந்து கம்மி. ஸோ கம்மி அப்படிங்கிறது எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம நிறைய ஆப்ஸை கம்பேர் பண்ணி அதில் எது கம்மி அப்படிங்கிறத குறிப்பிட முடியாது, ஏன்னா ஒவ்வொருத்தருடைய யூசேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ சில நிறைய பேர் ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க இருப்பாங்க, இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் உங்களுடைய யூசேஜ் எதுவோ அதை பொறுத்து தான் நீங்கள் உங்களுடைய ப்ரோக்கரேஜை கால்குலேட் பண்ணணும். ஸோ எந்த ஆப் நீங்கள் சூஸ் பண்ணினாலும் அவங்க அந்த ஆப்போட டீட்டெயில்ஸை வந்து சொல்லியிருப்பாங்க, இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு எத்தனை பர்சன்ட் ப்ரோக்கரேஜ், ஸ்விங் ட்ரேடிங்க்கு எத்தனை பர்சன்ட் ப்ரோக்கரேஜ், அப்புறம் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா அதில் எவ்வளோ பிடிப்பாங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு எவ்வளோ பிடிப்பாங்க அப்படிங்கிறது எல்லா ஆப்லையும் சொல்லியிருப்பாங்க. அந்த டீடைல்ஸ் நான் இப்பயே சொல்லலாம் அப்படின்னா இந்த டீடைல் வந்து ஓவர் த டைம் மாறக்கூடிய டீடைல். ஸோ இப்போ வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்க டைம்ல இது ஒரு வேல்யூவா இருக்கும், சப்போஸ் நீங்க ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா அந்த வேல்யூ மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுடைய யூசேஜை பொறுத்து இந்த ப்ரோக்கரேஜ் வேல்யூஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்க எந்த ஆப் சூஸ் பண்ணீங்களோ அந்த ஆப்ல பார்த்து முடிவு பண்ண வேண்டியது அவசியம். ஸோ குரூ ஆப்பை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் வந்து அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது, அதாவது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸு இல்லை அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் அப்படின்னா எந்த ஃபீஸும் கிடையாது. ஸோ அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே இருக்கும், ஆனால் நீங்கள் பண்ணக்கூடிய ட்ரேடிங்க்கெல்லாம் கமிஷன் வந்து உண்டு. ஒரு சின்ன மைனஸ் இதில் என்ன அப்படின்னா, என்ஆர்ஐயாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் குரூ ஆப் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஏஞ்சல் ஒன் ஆப். இது வந்து நிறைய பேர் இப்போ வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய பரவாயில்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப். இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கும் சரி அட்வான்ஸ்டு பீப்புளுக்கும் சேர்த்து ஒரு இன்டர்மீடியட்டான ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ பிகினராக இருந்தாலும் இந்த ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை எனக்கு ஏற்கனவே நிறைய ட்ரேடிங்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களும் இந்த ஆப்பை வந்து நல்லாவே யூஸ் பண்ணலாம். ஸோ ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும் ஏஞ்சல் ஒன்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் என்ன இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் சார்ஜஸ் வந்து கம்மி, நீங்கள் வந்து ஷேர்ஸ் வந்து குயிக்காக வந்து சேல் பண்ணிக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்கு. ஐபிஓஸ், அதாவது அப்கமிங் ஐபிஓஸ் வந்து இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரி அப்கமிங் ஐபிஓஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இதில் இருக்கு. பட் காப்பி ட்ரேடிங் ஃபீச்சர் இதில் கிடையாது, அதே மாதிரி இ வாலெட்ஸ்க்கான சப்போர்ட்டும் இதில் கிடையாது. அடுத்த ஆப்ஷன் வந்து ஜெரோதா கைட், இதுவும் வந்து நீங்கள் நிறைய நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஜெரோதா வந்து பாத்தீங்கன்னா பிகினர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ரேடிங் பண்றது ரொம்ப சூப்பர் ஃபாஸ்டா வந்து நீங்க பண்ணிக்கலாம், ரொம்ப வேகமா வந்து அந்த நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகாம ரொம்ப குயிக்கா வந்து நீங்க ட்ரேட் பண்றதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஜெரோதா. ஸோ ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய ரிசர்ச் ஆப்ஷன்ஸில் வந்து நிறைய இன்டெப்தான ரிசர்ச் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. பிகினர்ஸாக இருக்கிறவங்களாம் ரொம்ப குழப்பாத மாதிரி சிம்பிளான இன்டர்ஃபேஸாகவும் இருக்கும். ஸோ இது அதனால தான் சொல்ல வரேன், இதில் வந்து ரெண்டு பேருக்குமே பேலன்ஸ்டாக இருக்கும்.
அண்ட் இதில் லாங்குவேஜ் சப்போர்ட் இருக்கு. ஸோ நிறைய லாங்குவேஜஸ் வந்து சப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளான லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணி அந்த லாங்குவேஜில் வந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய இன்னொரு பெஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இந்த ஆப் வந்து ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகும். அதனால இன்டர்நெட் கனெக்ஷன் போராக இருக்கவங்களுக்கும் கூட எந்த பாதிப்பும் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, அதில் மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஷன் வந்து கிடையாது. ஸோ அதுக்கு வந்து காயின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன் இல்லாதனால ரொம்ப பிகினரா இருந்தீங்க அப்படின்னா குழம்புறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. அடுத்தது வந்து பேடிஎம் மணி. இது வந்து பாத்தீங்கன்னா நிறையவே நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப் தான். ஸோ இதுல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது ஃபுல்லி டிஜிட்டல். அதனால நீங்க வந்து எப்படி க்ரோவலா பண்றோமோ அதே மாதிரி தான். ஸோ நீங்க வந்து எதுவும் பேப்பர் ஒர்க் பத்திலாம் கவலைப்பட தேவையில்லை. அண்ட் இட்ஸ் ஃப்ரீ டு அண்ட் ட்ரேடிங்கும் வந்து நீங்க ஃப்ரீயா பண்ணிக்கலாம். இதுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸும் வந்து கிடையாது. ஸோ இதில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் அந்த மாதிரி ஏதாவது ரெகுலராக ஆன்கோயிங் ஃபீஸ் மாதிரி எதுவும் நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. இந்த ஆப் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்களுக்கு நிறைய இன்டெப்த் அனாலிசிஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஆப்பில். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் வைஸ் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா பேடிஎம்ல நீங்கள் பேடிஎம் மணி ஆப்பில் நிறைய ப்ரோக்கரேஜ் வகையில் நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணுற பர்சன் அப்படின்னா நீங்கள் பேடிஎம் ஆப் வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது அப்ஸ்டாக்ஸ் ப்ரோ. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான ஆப். இந்த ஆப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஒரே ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா ஐபிஓஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னா இந்த ஆப்பில் நீங்கள் ஐபிஓஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. மற்றபடி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆப். இதில் இருக்கக்கூடிய அனாலிசிஸும் வந்து நல்லாவே இருக்கும். இதில் வந்து நீங்கள் நிறைய ப்ரைஸ் அலர்ட்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த ஸ்டாக் வந்து இந்த ப்ரைஸ் வந்தால் நோட்டிஃபை ஆகணும். நிறைய வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸஸ் வந்து நம்ம மானிட்டர் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மானிட்டர் பண்ணுறதுக்கு அலர்ட்ஸ் வந்து நீங்கள் நிறைய செட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பில். ஸோ அது வந்து ஹேண்டியான ஒரு ஃபீச்சராக இருக்கும். ஐபிஓஸ்லாம் அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா இந்த ஆப் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ரொம்பவே ஈஸி டு யூஸ் அண்ட் ஸ்மூதாகவும் இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு லிஸ்ட் பண்ண இந்த ஃபைவ் ஆப்ஸ் இது வந்து எந்த ஆர்டர்லையும் நான் லிஸ்ட் பண்ணலை. ஸோ ஒன்று ஒன்றையும் ஃபீச்சர்ஸ் வந்து ஒன்று ஒரு ஃபீச்சர் வந்து ஹைலைட்டாக இருக்கும், ஒரு மைனஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு உங்களோட யூசேஜ் பொறுத்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் ஒரு ஆப் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ யூஸ் பண்ணி பார்க்கலாம் எந்த ஆப்புமே. அது வந்து பிடிக்கல அப்படிங்கும் போது நீங்கள் வந்து உங்களுடைய மணி ஃபுல்லாக வித்ட்ரா பண்ணிட்டு ப்ராப்பர் அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஆப் ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்க அது வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அதிலே தான் ஸ்டக்காக இருக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. அதே மாதிரி ஒரே ஒரு ட்ரெடிங் ஆப் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலையும் எந்த கட்டாயமும் கிடையாது. ஸோ ஒரு ஆப்பில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, அதே சமயம் அந்த ஆப்பில் ஒரு ஃபீச்சர் இல்லை, அந்த ஃபீச்சருக்காக நான் இன்னொரு ஆப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் பண்ணலாம். பட் ஜஸ்ட் நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப குழப்பிக்காமல் ஒன்று இல்லை ரெண்டு அதோட நிறுத்திக்கிறது வந்து ரொம்ப நல்லது. நான் இப்போ சொன்ன இந்த லிஸ்ட்டில் சொன்ன ஆப்ஸில் உங்களுக்கு பிடிச்ச ஆப் எது, நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இந்த லிஸ்ட்டில் இல்லாத ஏதாவது ஒரு ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதில் இருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஃபீச்சரும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் மட்டும் இல்லை, கமெண்ட் படிக்கிற எல்லாருமே வந்து அதை தெரிஞ்சுக்குவாங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரெண்ட் ஜெயின். நன்றி, வணக்கம்.